ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி Antique கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸில் என்னென்ன பொருட்கள் வந்திருக்குங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் எண்ணெய் தூக்கு எண்ணெய் தூக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் அண்ட் அபவ் பிடிக்கும் உள்ளே டின் கோட்டிங் சூப்பராக இருக்குது முதலே தேய்ச்சி கழுவுனது தான் இதோட வெயிட்டு ரேட்டு கெப்பாசிட்டி இதை பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இது நல்ல ஒரு தூக்கு வெயிட்டான தூக்கு நெக்ஸ்ட் வந்து இது ஒரு குமிழ் தூக்கு புதுசு ஃப்ரெஷ் பீஸ் தான் இது பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் வந்து கிச்சனுக்கு நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறது தான் இது வந்து மீன் சட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவைலபிளாக கிடைக்கிறது கஷ்டம் ஒரு சின்னது தான் இருக்குது ரெண்டு இது சோல்ட் ஆகிடுச்சு இது வந்து சின்ன பேசனு பித்தளை பிராஸாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி வாங்கிக்கலாம் பிளேட்ஸு இருக்கிற அவைலபிள் பிளேட்டு வீட்டில் பித்தளை பாத்திரம் வச்சுருக்கவங்க மூடி வேணும் இந்த இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு வேணும்னா வாங்கி இந்த கரண்டி பாருங்கள் வெங்கலக்கரண்டி கரண்டி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது இது வந்து வெள்ளப்பித்தலை கரண்டி நல்லா பெருசாக இருக்குது பொங்கல் வைக்கணுமோ கெண்டனோன்னா வெள்ளப்பித்தளை கரண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு இது வெள்ளைப்பித்தலை டம்ளரு அதனால் வெள்ளப்பத்தில் கரண்டி நல்லா காத்திரமாக இருக்குது இந்த பொருட்களில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட ரேட்டு நாங்கள் சொல்கிறோம் பழைய பொருட்களோடு சேர்ந்த ஆன்டி கலெக்ஷன்ஸோட கொஞ்சம் புது பொருட்களும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் முதல்ல கொஞ்சம் சேர்த்துருந்தோம் அதில் மீதி இருக்கிறத இதில் கொஞ்சம் ஃபார் சேலுக்கு போட்டிருக்கோம் இது வந்து லக்ஷ்மி குபேரருடைய சிலை வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர வழிபாடு வேணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்காகங்கிறப்ப அதை வாங்கிக்கலாம் சாம்பிள் பீஸாக ஒன்று ஒன்று தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிற கலசம்தான் மாயெலாம் இதெல்லாம் அட்டாச்சாக இருக்கிறது முதல்ல நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம் அதில் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வெயிட்டு ஜாஸ்தி அது ரேட்டு கூட இது கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கும் இது வந்து பேரட்டு கிளி வச்ச விளக்கு நல்ல டிசைன் விளக்கு இதெல்லாம் ஆன்டி கலெக்ஷன்ஸில் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால அங்கேயே காரைக்குடியிலே இந்த மாதிரி வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க அங்கேயும் ரேட்டு சொல்கிற ரேட்டு தான் நாங்களும் இப்போ கொடுக்குறோம் அதை தான் இது வந்து வராகி அம்மனுடைய வராகி அம்மனோட விளக்கு இந்த வராகி அம்மன் விளக்கு ஏற்றணுன்னா ஏற்றலாம் இது யானையில் மேலே விளக்கு ஏற்றுறது வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கும் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதுனால யானை மேலே விளக்கு ஏற்றுறது ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அந்த இது கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது பிரமிடு பிரமிடும் சில வீட்டில் வாசு குறைபாடுகள் இருந்தால் நிற்கிறோம் ப்ளஸ் செல்வங்கள் பெருகும் அதோடு வந்து வீட்டில் ஏதாவது மன நிம்மதி இருந்தால் பிரமிடு அதெல்லாம் வந்து வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறோம் இது வந்து வராகி அம்மனுடைய சில டிஃப்ரெண்ட்டு மூணு சைஸில் வாங்கியிருக்கோம் வராகி அம்மன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க இந்த செலை வாங்கிக்கலாம் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறப்போ வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழுது அப்படிங்கிறது இப்போ வராகி அம்மனுடைய வழிபாடு நிறைய பேர் பண்ணுறாங்க இது வந்து கோமாதா இது வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் கோமாதா வீட்டில் மா போகிற மாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது ஒரு பச்சிலை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகளை போக்குங்கிறதுனால மாட்டுக்கு நம்ம வந்து எதுவும் செய்யலாம் அது மாதிரி வீட்டில் வந்து இந்த கோமாதா பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோமாதா வாங்கிக்கலாம் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்